three, four. Yay! 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 Hi friends. என்னடா லெப்பர்ட் பைசன் வரையாடு எல்லாம் தெரியுதுன்னு பார்க்கீங்களா? இதெல்லாம் நாங்கள் வால்பாறையில் பார்த்த அனிமல்ஸ். நாங்கள் வால்பாறைக்கு ஒரு ஆளுக்கு 1500 ருபீஸில் 2 days ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். அது எப்படி போயிட்டு வந்தோம், பட்ஜெட்டட் ட்ரிப்புங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து லேட் நைட் கிளம்புறதுனால இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, எல்லோரும் பசியோடு இருக்கிறாங்க. ஸோ காலையில் நாங்கள் எல்லாருக்கும் சம்பா ஆவல், சர்க்கரை, தேங்காய் அப்புறம் பாலெல்லாம் போட்டு வரிசி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த நேரத்தில் நமக்கு வால்பாறைக்கு நியர்பையில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற ஆழியார் டேம் வந்துச்சு. என்னடா பெரிய டேமாக இருக்கேன்னு நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆழியார் டேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட மறுக்கால் பாஞ்சி வந்த தண்ணியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அது பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் எல்லோரும் போவாங்களா, நாங்கள் அது பக்கத்தில் மறுக்கால் பாயிற இடத்துக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணி நமக்கு நல்ல ஃப்ளோவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் நமக்கு ஆழம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் பையனோட இடுப்பு அளவுக்கு தான் அதில் தண்ணி இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போனால் ஆழம் இருக்கலாம், பட் எங்களுக்கு தெரியல. இப்போது லன்ச் டைம். நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து மொத்தமாக ரெடி பண்ணி கொண்டு வந்த கிண்டின சோறு அப்புறம் துவையல், காணம் துவையல், எக்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை எல்லோரும் லன்ச்சுக்கு எல்லோரும் சாப்பிட்டோம். எல்லோரும் பயங்கர பசி, அதுவும் குளிச்சுட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பசிக்கும். ஸோ பயங்கரமாக எல்லோரும் ஷேர் பண்ணி அங்கே அண்டாவில் இருந்து எல்லாமே நாங்கள் போன 20 மெம்பர்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆழியார் டேம் தாண்டி போகும்போது தான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் வருது வால்பாறைக்கு மேலே ஏறுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஆழியார் டேம் பார்க்காம நம்ம வால்பாறைக்கு போக முடியாது. வால்பாறைக்கு இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த வால்பாறையோட என்ட்ரன்ஸில் இருக்கிறது தான் இந்த ஆழியார் டேம். இந்த மலை ஏறும்போது ஃபுல் வியூ ஆஃப் ஆழியார் டேம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பெரிய டேம், நிறைய தண்ணி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மலை ஏற ஏற அந்த தண்ணி நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூ. வால்பாறைக்கு நம்ம மேலே ஏறுறதுக்கு 40 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்ஸ்லேயும் அவங்க போர்டு வச்சுருக்காங்க, இது எத்தனாவது ஹேர்பின் பெண்டு, இன்னும் எத்தனை இருக்குதுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். வால்பாறையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நிறைய காட்டு மிருகங்கள் பார்க்கலாம். அப்படி போகும்போது நாங்கள் வரையாடு பார்த்தோம். ஸ்பெஷலாக இந்த வரையாடு 9th ஹேர்பின் பெண்டில் நிற்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 9 to 13 நிற்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து 13th ஹேர்பின் பெண்டில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்களும் போனீங்கன்னா பார்த்துக்கோங்க. வரையாடு தான் நம்முடைய தமிழ்நாட்டின் ஸ்டேட் அனிமல். இப்போது நாங்கள் வால்பாறைக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய டெம்பிள்ஸ் இருந்துச்சு, சர்ச்சஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ப்ளஸ் நம்ம போகும்போது நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் அதில் நின்று பார்த்துட்டே இருந்தோம். அதில் நிறைய மயில் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த மயில் அதில் தோகை விரித்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. லைட் மழைக்குள்ளே இதுவும் இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த தோற்றம். ப்ளஸ் அப்படி கொஞ்சம் தள்ளி போகும்போது இன்னொரு வாட்டர் ஃபால் ஏரியாவில் ஒரு பைசன், யானை போல் என்னடா நிற்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அங்கே ஒரு பைசன் நின்றுட்டுருக்குது, காட்டு மாடு. அதுவும் நாங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் போகலை, ஏன்னா காட்டு மாடு நமக்கு சேஃப்டி இல்லைங்கிறதுனால. அப்படி தள்ளி வரும்போது நமக்கு ஜாயின்ஸ் குரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டில் இருக்கிற மரத்துக்கு சூப்பராக ரோடை கிராஸ் பண்ணி போயிடுச்சுது. மேலே போக போக எங்களுக்கு அந்த மிஸ்டோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, குளிர். பிகாஸ் நாங்கள் மத்தியானம் கீழே ஆழியார் டேமில் இருந்தோம். நமக்கு மேலே போக போக அது வந்து அதோடய கிளைமேட் சேஞ்ச் நமக்கு தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் இப்படி போகும்போது இன்னொரு வாட்டர் ஃபால் ஏரியா இது, அங்கேயும் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தோம். Oh,
இது டூரிஸ்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோஷூட் ஏரியா. பிகாஸ் அங்கே டீ பிளான்ட் இந்த சைடு பார்டரில் நமக்கு க்ரோட்டன்ஸ் வச்சு விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த ஏரியா. நம்ம கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடில் இது எல்லோயிஷ், அது க்ரீனிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வால்பாறை டவுனில் எங்களோட ஹோம் ஸ்டே ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஈவினிங் தான் வந்து சேர்ந்தோம். இப்போ நைட்டுக்கு நாங்கள் ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணோம். ப்ளஸ் நாங்கள் வந்து நைட்டுக்கு சப்பாத்தி ப்ளஸ் குருமா நாங்கள் ரெடி பண்ணோம். அங்கே கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்ததுனால நாங்கள் ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கேம்ப் ஃபயர் முடிஞ்சோடனே நாங்கள் அந்த இதில் இருந்த கறிக்கட்டையில் நாங்கள் சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணோம்னா, தந்தூரி நமக்கு டைம் ஆகுங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பீஸ் போக எல்லாமே நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணோம். அதுதான் ஸ்பீடாக முடிஞ்சிடுங்கிறதுனால அப்புறம் போய் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வீவ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டு நம்ம வந்து பார்க்க முடியல. மார்னிங்கில் நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோம் ஸ்டே வந்து ஜஸ்ட்டு 6,000 ரூபீஸ் தான். டோட்டலாக எங்களுக்கு 4 ரூம்ஸ் தந்தாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு ரூமுக்கும் கிச்சன், பாத்ரூம், அப்புறம் ஹால், பெட்ரூம் இருந்துச்சு. டபுள் காட் பெட் இருந்துச்சு, ஹீட்டர் இருந்துச்சு. வால்பாறையில் இவ்வளோ வீடு நம்ம பார்க்குறது இந்த டவுனில் மட்டும்தான் இருக்குது. அதே இது வேறு இடத்துலலாம் வீடே இல்லை. மார்னிங்க்கு நாங்கள் வந்து ரவை செஞ்சோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த நாள் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். வேனுக்காக வெயிட்டிங். அந்த டைமில் அந்த சிட்டிங் ஏரியாவில் பார்க்கும்போது நிறைய ஒயிட் ஹேர் அதில் இருந்துச்சு. என்ன முடியாக இருக்கும், நாய் முடியாக இருக்குமோன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, எல்லாமே இது வந்து சிறுத்தையோட முடி. இங்கே 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் இதில் இருந்த கோழியெல்லாம் பிடிக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் நம்ம இந்த வால்பாறைக்கு ட்ரிப்பு வந்தோம் அப்படின்னா குரூப்பாக வர்றது தான் நமக்கு சேஃப்டி. ஏன்னா அனிமல்ஸ் தொல்லைகள் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் நாயே நாங்கள் பார்க்கல, அவ்வளோ நாயே இந்த அனிமல்ஸ் வேட்டையாடிடுச்சு. ஃபாரஸ்ட் ஏரியாவில் மட்டும் இல்லை, இந்த டவுனுக்குள்ளேயும் அந்த சிறுத்தை தொல்லை ஜாஸ்தி இருக்குது, கரடி தொல்லை. ஸோ இவங்கெல்லாம் 8:00 டோரை க்ளோஸ் பண்ணி படுத்துடுறாங்க. நாங்கள் இப்போது வால்பாறையில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை குளங்கள் ஆறுக்கு போயிட்டுருக்குறோம். எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்டு தான், ஃபுல்லாகவே டீ தான். நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி ரொம்ப வீடுகளோ கடைகளோ இருக்காது எல்லா இடத்துலையும். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் கடைகள் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது நம்ம போய் பார்ப்போம். நாங்க இப்போ சைட்ல இறங்கி ஆறு பக்கத்துல போய் நின்னு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கீழே போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். தண்ணியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. இதுதான் வால்பாறையில் இருக்கிற கூழாங்கல் ஆறு. நிறைய கூழாங்கல் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு தண்ணி. ரொம்ப ஃப்ளோ இல்லை, பட் தண்ணி அழகாக இருந்துச்சு. ரொம்ப தெளிவாக இருந்துச்சு தண்ணி பார்க்குக்கு. நம்ம பாலத்துக்கு மேலே இருந்து கீழே பார்த்தாலுமே மேலே இருந்து கீழே ஃபிஷ்ஷு போகிறது எல்லாமே தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். சார் சோப் போட்டு குடிக்கிறான். சார் சோப் போட்டு குடிக்கிறான். டேய், நெக்ஸ்ட் நாங்க வந்து அக்காமலைன்னு ஒரு இடத்துக்கு போறதுக்காக வேன்ல போயிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, பக்கத்தில் நான் இப்போ நான் பஸ் வருது, பஸ்ஸில் போகிறேன், நீங்களும் எங்கள் கூட வாங்க, வேன்லாம் நாட் அலௌடுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமா நாங்கள் பஸ்ஸில் டிக்கெட்லாம் போட்டு சூப்பராக போயிட்டு இருந்தோம். இன்னொன்று அது ஒரு ஒரு ஸ்டீப்பர் ஏரியா, ஹை ஹில்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா,
ரொம்ப ஒத்தடி பாதை. அவ்வளோ லாங்கில் பஸ்ஸு போகிறது ரொம்பவே மிராக்கிளாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பர், இன்னொரு வண்டி வந்தனா இந்த வண்டி ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. ரெண்டு மூணு இடத்துலலாம் பஸ்ஸு வந்து ரிவர்ஸ் எடுத்து தான் திரும்புகிறாங்க, அவ்வளோ ஒடுங்கின பாதை. நாங்கள் மேலே போக போக குளிர் தொடங்கிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அக்காமலை போகும்போது. லொக்கேஷன் வியூவும் சூப்பராக இருந்துச்சு. டிஎஸ்டேட் தான் ஃபுல்லாகவே. அந்த டிரைவர் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக நிறைய கைடன்ஸ் பண்ணார் டிரைவர். பிகாஸ் எங்களுக்கு டூரிஸ்ட்டுங்கிறதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அக்காமலை வந்து ரீச் ஆகிட்டோம். அக்காமலையோட ஸ்பெஷல் என்னென்னா, அதுக்கு மேலே தான் க்ரீன் ஹில்ஸ்னு ஒரு மெடோ ஏரியா இருக்குது. அது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அப்பர் இருக்குது. நம்ம கீழே பார்க்குற அந்த தண்ணி வந்து நீரார் டேம்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது மேலேருந்து வியூ. இந்த எல்லோ ஃப்ளார்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய நின்றுச்சு. அது அக்காமலைன்னு சொல்கிற அந்த இடத்துக்கு மேலே இருக்கிற க்ரீன் ஹில்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, லட்சக்கணக்கான வரையாடுகள் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் பெர்மிஷன் நாட் அலவுட். ஸோ நாங்கள் எல்லாருமா நின்று அங்கே ஏரியாலேயே அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் மறுபடியும் அதே பஸ்ஸு ஒரு 10 மினிட்ஸில் கிளம்போன்னு சொன்னாங்க. அந்த டைமுக்கு நாங்கள் வந்து அந்த பஸ்லேயே ரிட்டன் கீழே எங்கள் வேன் நிற்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போனது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தட் அந்த டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு, ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மக்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய சொல்லி தந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து வால்பாறையில் டனல் ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த டனல் ஏரியாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் அவங்க எங்களுக்கு லொக்கேஷன் சொல்லி தந்தாங்க டிரைவர். இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த தண்ணி ஃப்ளோ ஆகுறது வந்து 15 கிலோமீட்டர்ஸுக்கு பெரிய டனல் வழியாக அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ லஞ்ச் டைம். நாங்கள் நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது நிறையா மாடு மாதிரி ஏதோ கீழே கூட்டமாக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு பக்கத்தில் போய் பார்த்தா பைசன் ஃபேமிலி, அழகாக இருந்துச்சு. ஒரு குட்டி மாடு நிறைய உள்ளேருந்து நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அந்த நிறைய 4-5க்கு மேலே அது கூட்டமாக வந்துச்சு பைசன் ஃபேமிலி. அழகாக இருந்துச்சு அந்த அனிமல்ஸ் நம்ம காட்டில் ரியலாக பார்க்கும்போது. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கும்போது கார் மாஷ்னு ஒரு ஜங்ஷன், அது ஒரு வியூ பாயிண்ட். இந்த ஏரியாவில் தனியாக நம்ம இறங்கி நின்னாச்சுன்னா அதில் ஒரு கூல் சில் கிளைமேட் நம்ம வந்து அதில் ஃபீல் பண்ணலாம். அவர் இந்த மனுஷர் தான் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாருன்னுட்டு அந்த இதில் கல்வெட்டு போட்டிருந்தாங்க. அது நாங்கள் அந்த ஏரியாவில் சூப்பராக நின்று அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம். அப்போது எல்லாருக்குமே நல்ல சில்லாக தான் இருந்தது கிளைமேட்டு. அது ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி அதில் வச்சிருந்தாங்க அந்த கம்பியெல்லாம். சூப்பரா இருந்துச்சு. சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளம் போட. சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. நம்ம இப்ப கரடி பிடிக்க போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எங்க போறோம்னா, நைட்டு கரடி தண்ணி பிடிக்க வரோம். அத பார்த்து நம்ம ரெண்டு போட்டோ எடுத்துட்டு வரலாம் போறோம். வாங்க பின்னாடி வாங்க போலாம். கண்டுபிடிச்சிட்டோம். அழகா இருக்கு. வாவ் வாவ்.
நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஏதாவது காட்டு மிருகம் ஏதாவது வருதா அனிமல்ஸ் வருதா நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு காட்டு பண்ணி அதில் நின்றுட்டு இருந்துச்சு. அதை நின்று நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணி அதில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அது அது போக்கில் வண்டி நிற்குதுங்கிறதே இல்லை, அது அது போக்கில் அதுக்கு வேலையை பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசித்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்த என்ன அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கலாமான்னு பார்க்கும்போது லேட் நைட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.